ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ஆசாரி வறுவல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மட்டன் நான் 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி உப்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப், கருவேப்பிலை 1 ஸ்ட்ரிங் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வரமிளகா 5 to 6 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு வடச்சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ இரும்பு வடச்சட்டியை ஹீட் பண்ணியாச்சு. அதில் நல்லெண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். வரமிளகா கிள்ளி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வர வரலும் வணக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டன் இப்போ ஆட் பண்ணி இதில் இருக்க ஈரப்பதம் சுண்டுற வரலும் நம்ம வந்து நல்லா வணக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மட்டன் வேக வச்ச சூப் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது ஆப்ஷனல், நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து தண்ணி வத்துற வரலும் நல்லா வணக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஈஸியான ரொம்ப டேஸ்டியான மட்டன் ஆசாரி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான மட்டன் ஆசாரி வறுவல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.